இடம்பொருளையர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பாக்யலட்சுமி சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, இப்போ வந்து குழம்பி தள்ளிக்கிட்டு இருக்கார் கோபி. கோபியால் ஒன்றும் முடியல, அது வந்து ராதிகா கிட்டக்க நிஜமாவே அவங்களுக்கு தான் கல்யாணம். பழனிசாமிக்கும் பாக்யாவுக்கும் அப்படின்னா ராதிகா நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் அந்த மூணு பிள்ளைகளுக்காகவே வாழ்கிற ஆள், அதெல்லாம் அப்படி பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா, இல்லை 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 நிஜமாக தான் நல்லா விசாரிச்சாச்சு, பொண்ணு பார்க்க வேறு வராங்களோ, அந்த நெட்ட கொக்கை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ, அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிக்க, அதை பண்ணால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஏன் ஒரு ஒரு வருத்தமாக இருக்குது, இன்னும் அவங்க மனசு ஏதோ அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஐயோ இது அப்படிலாம் இல்லை, என் மனசை இப்போ வந்து அனுமார் மாதிரி திறந்து காமிச்சா நீ தான் இருப்பேன் அப்படின்லாம் வேறு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பாமலே படுத்துடுறாங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபிக்கு மனசு கேட்கவே இல்லை, இல்லை வேறு தண்ணி வேறு இல்லை. ஸோ தண்ணி எடுக்கலான்னு கீழே வந்து பார்த்தா பாக்யா மல்லிகைப்பூவோட ஃபுல் மேக்கப்போட பட்டு சாரியில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யார் தூங்குறா வீட்டில் அப்படிங்கிறத நம்ம வந்து நிஜமாக வந்து யோசித்து திங்க் பண்ணி பார்த்தோன்னா யாருமே அப்படி தூங்க மாட்டாங்க நடு ஹாலில். சரி ஓகே விடுங்க, இப்போ நான் அதை பார்த்து வந்து என்ன முடி வண்டி ஓட்டுற, நான் எப்படா போவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியா, நீ பேசாமல் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறதுக்கு பார்க்குற ஜாலியாக இருக்க, என்ன எல்லோரும் வில்லனாக பார்க்குறாங்க, ஒன்றை மட்டும் எல்லோரும் கொஞ்சிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு முழிச்சு பார்த்துடுறாங்க. இதில் தண்ணி பிடிக்க வந்தேன் அப்படின்னு சமாளிக்க, தண்ணி என்ன இங்கேயா இருக்குது ஹாலையாக இருக்குது, இப்போ உள்ளே போய் பிடிங்க அப்படின்னு கோபமாக அவங்க படுத்துடுறாங்க. ஸோ அவங்க கோபமாக படுக்க இவருக்கு வந்து ஒரு மாதிரி இன்னமும் வந்து ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது. மேலே போனால் மேலே ராதிகா திட்டுறாங்க, திருப்பி என்ன நினச்சிட்ருங்க, என்ன உங்கள் மனசே சரியில்லை, உங்கள் ஆளே சரியில்லையே நீங்கள் அப்படின்னா, இல்லை அப்படிங்கிறார் அவர். என்ன என்ன பிரச்சனை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை ஆஃபீஸ் பிரச்சனை தான், ஆஃபீஸ் பிரச்சனைலாம் நீங்கள் வீட்டுக்கே கொண்டு வர மாட்டீங்களே, என்ன பாக்கிய விஷயமா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை நான் தூங்குறேன் அப்படின்னு அவர் தூங்கிடுறாரு. ஆனாலும் வந்து இவர் திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது ராதிகாவுக்கு புரியுது. அதே சமயத்தில் பாக்கியாவுக்கும் எரிச்சலாக இருக்குது, சும்மா எதுக்கு போனது போக வேண்டியதானே, சும்மா நச நசன்னு பண்ணிருக்காருன்னு இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து ஒரு காமெடி மாதிரி காமிச்சு இவர் இங்கேயும் உண்மையாக இல்லாமல் அங்கேயும் உண்மையாக இல்லாமல் இருக்கிறத அப்படியே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க நம்ம வந்து வரக்கூடிய கோபத்தை. ஸோ நீங்கள் கோபி ஏன் இப்படி நடந்துக்கிறாரு நினைக்கிறீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.